பாரு பாரு, நல்லா பாரு அன்பு தம்பி, படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படம் வரல, முளைச்சு மூணு நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயிரம் சாப்பிடலாம் வகுத்துக்கு நல்லது, கண்ணால பகிறதா கணக்கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? இந்த செல்வாக்குல இவன் எங்கேயும் வெளிநாடு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பியிருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்தனை டப்பாவில எவன பாப்பா? தப்பான்னு சொல்லாத, இது குழந்தை எனக்கு இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு இப்பதான் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்மள எடுத்துக்கங்க, பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க அண்ணே, நானும் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர் அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்வர் சேர்த்து வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கே பி சுந்தராமா நடிச்ச அவ்வையாரு, கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனம் கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷன் ஆகும். சரி, நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, வாடகை வெட்டி அரிக்குதே, இந்த வேஷத்தை நான் கலைச்சு வரேன். அடிச்சம்னா குடி அந்த மாதிரி விழுந்துரு. அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்குமா, சீக்கிரமா ரங்க வந்துருவான். என்ன உங்க முயற்சி அல்லடா? நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறி செய்யறதுமே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சிட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம் தான். ஆத்தோரு ஒதுங்கி கிடந்த என்னை காப்பாத்தி இத்தனை இந்த ராஜமாணிக்கம் கண்ணில் படாம என்னை ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் ஏன் எதிரையும் ஓ எதிரையும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால தான். என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க நான் விடமாட்டேன். அவனை இதோ விட்டுட்டு மட்டும் நினைக்காத. இந்த கேச மறுபடியும் கிளறி அந்த குறை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விடமாட்டேன். நாங்க வரோம் தங்கச்சி. தாய்மார்களே பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் அவ்வையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்டப் போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன், இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. நடிச்சாரு படமா? ஆமா பாட்டி, கே பி சுந்தரமா அவ்வையாரு. ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு. எல்லாம் நடிப்பு இது இருந்தடா ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க என்ன படத்தை பாத்துட்டு அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலா அந்த தெருவுல படம் வித்து எப்படி இருந்தா? லுங்கி ஏற்றிருந்தா, கரல் முடிக்கிருந்தா, குடிங்க போட்டிருந்தானா? போட்டிருந்தான். அவ்வையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். அவ்வையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே அவ்வையார் இல்ல, எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும், வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் அவ்வையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி உண்டு இல்ல ஆமா? எப்படி உண்டு இல்ல ஆமா? துணி இல்லாம என்ன வயசான கீரிப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற எல்லாம் வச்சே இருக்கு. பாருங்க கார் குடிங்க. ஓ பாக்கலாம் பாக்கலாம். ஒவ்வொருத்தரவையா புத்திக்கலாம். ஜெயமாலினி சும்மா
பாரியா, இத வச்சுக்கிட்டா ஊரே ஏமாத்தி பழஞ்சம் பாச்ச. இவன் எப்படி சம்பாதிக்கிற, எப்படி வாழ்றது பாக்குறீங்க? எல்லாம் உன்னால வர்றது. இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சு அந்தரத்துல உள்ள. அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது? அதெல்லாம் தெரியல. உன்ன வேலைக்கு சேர்த்து தப்புடா. இவங்க இல்ல கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க, வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, இப்படி எவன் கேட்கிறது? உண்டு இல்ல ஆமா. அவன் புடி அலுமணி பாத்திர சாமா, அலுமணி பாத்திர சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்கங்க. நான் ஒரு டூரிங் பேக்கேஜ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு. அலுமணிய பாத்திர சாமான், இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க, முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன், பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிளிமில விட்டுபுட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமணிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். வரங்க, இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமணித்த பேச்சும் படத்துக்கு போட சொல்றியா? இந்த தெருப்பக்கினுமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? வியாபாரம் நீ வியாபாரம் காதல பத்தி என்ன மாதிரி யூத்துட்ட கேதுப்பா? போஸ்ட்மென்ட்ட ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடிய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க, அசத்திரலாம். நிச்சயமா வர நேரமாச்சு, வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா, ரெண்டு ஸ்பெஷல் டீ, ஒரு ஹாஃப் டீ போடு. இந்தா இந்த கேசட்ட டேபிள போடு. பூங்குடி, இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழப்போது பாரு. சூப்பரே, என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்தாலும் ஸ்டாப் ப்ளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு இவன் அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேக்காம டீ கடைக்காரன் போட்டாடியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் போட்டாட்டிய சூப்பர்ங்கிறனே? அண்ணா அண்ணா, அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்க? அப்போ இன்னொருத்த முன்னாடி சூப்பர் சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அப்ப முன்னாடியே சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா? இப்ப ஏன் முன்னாடியே சூப்பர் தான் வந்து சொல்லட்டும்? சொல்ற அண்ணா, என்ன தம்பி இதெல்லாம் போய்? என்ன கம்பி இதெல்லாம்? தள்ளிட்டு போயிடுங்க. கம்பி கும்பி ஒண்ணு இருங்க. நான் என்ன சொன்னேன்னா, இவர் கடை போண்டா டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன். பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா, இவர் அறிவு டிப்போ. போண்டா டீ அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. இது என்ன காஃபி? இங்க வந்த என்ன கேக்குற? நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி. எங்க சொல்லு காஃபி. போண்டாவ போண்டா, வடைய வடைய, வடன்னு சொல்ற வடைய வடையன்னு தான் கேக்குற. அடுத்தவன் தோடைய கேட்டா உன் தோடை பிஞ்சு போயிரு. போடா, போ, ஓடி போயிரு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 கோ. நீ அந்த பாட்டை போட்டு பொண்ண கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு போடு. டேய் பைசன், இங்க வா. நீ எல்லாம் காபி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால் நின்னுதான் காபி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ, போயிருமே. என்ன அவசரம்? என்ன பிரதர், பிளம்மா திங்க் பண்ற மாதிரி தெரியுது. ஆமா, அவர் சிந்தனை சிற்பியாச்ச. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது எதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்து சொத்தை பிரிச்சுதான் ஆகணும். ஏ தவால, வள வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாருமா மண்ணா இருக்கு, மண்ணாருமா ஒன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ, படிச்சிடலாமே. தெக்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணி இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட் கிட்ட நோண்டி விட்ட கண்ணா. இல்ல, இன்னொன்னு விட்டுட்டீங்க.
விடுவினா ராசா, எனக்கு தெரியாதா பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தான் சொல்றேன். ஆத்தாவ அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவ தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா, கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள்? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க, ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய வார வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு வார வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் சரித்தாயா, ஆனா வீட்டுல இருந்து அத்தி பிள்ளைங்க பிரிக்க மாட்டீங்களே? சண்டாளா அத்திப்பட வீட்டுக்கு சொல்லவேலையா? சொல்லி இருந்தேன், பிச்சு வாயில் போட்டு போயிடா. அந்த நிக்கிறார்கள் அவ்வளவுதான் சொன்னேன். ஓ, இதுங்களா பொண்ணுகளை சொன்னியா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு, சின்னவையா இருக்கு. மூத்தவட மூத்த எடுத்துக்கிட்டு சின்னவட சின்ன எடுத்துக்கிட்டு தொட்ட பிரிக்கிறவரை வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிறவரை வச்சுக்க. அங்கெங்கும் சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல? அவளுக்கு ரெண்டு பேரும் எனக்கு தான், அவளுக்கு தலை வைத்து கூட தொடர மாட்டேன். ஏடா இது குடும்பமா விளங்க மாட்டாதே. அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளி போயிருவேன். நாங்க ஆத்தக்கரில் உட்காந்து பிள்ளையரமா இருக்கணுமாக்க. உட்காந்து இவளுக்கு ஆத்தாளையும் நான் தான் பெத்தேன், அவங்க அப்பனையும் நான் தான் பெத்தேன். அவங்க எல்லாம் உசுரோட இருந்திருந்தா கூட இந்த கிளவி மாதிரி இம்பிட்டு பாசத்து கொட்டி வளர்த்திருக்க மாட்டாங்க. டேய் பேராண்டிங்களா, கிளவி புலம்ப ஆரம்பிச்சுட்டா இனி நிறுத்தவே மாட்டா. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நான் எடுக்கிறதா முடிவு. மூத்தவனுக்கு தங்கத்தையும் இளையவனுக்கு பூங்கடியும் கட்டி வைக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. செத்த மண்ணோட மண்ணா மடிவோமே தவிர, நீங்க எல்லாம் நினைக்கிற ஆசைக்கு மட்டும் நாங்க படியவே மாட்டோம். நீங்க உங்க பேட்டிங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா இவங்களுக்கு எங்களை கட்டி வைக்கணும் ஒரு எண்ணத்தை மறந்துரு. நாங்க ரெண்டு பேரும் இவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோன்னு உங்க மனசுல நியாயமா பட்டுச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி நாங்க ரெண்டு பேரும் உயிரோட வாழறதுக்கு உண்டான முடிவை சொல்லுங்க. இவளுக்கு சொல்றது சரியா தான் இருக்கு. பேசாம வேற மாப்பிள்ளைய பாத்திர வேண்டியது. ஓ என்ன, எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க பொண்ணு? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன, மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடைய யாருடி இல்ல யாருடாடா பிச்சு போடுவேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகிரி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா, ஒன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே ஒன்னு சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல, நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாசரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிறந்த பல்லு தான் இது. இருகணுத இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரியன் கோல கழிச்சிருக்கே. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்ன மருமோ பாரு என்றா சொல்ற? இது வேறையா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏண்டா இந்த கத்து கத்துற, எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே நான் மட்டும் எனக்கு மாமியால வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டுக்கோ சாக்குறத. கேட்டுச்சா, உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரத. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்னடா பண்றது, ரெண்டு எலும்பு குடுக்க மத்தியில வந்து மாட்டிட்டும்டா. என்னடா முணுமுணுக்குற? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னான அலையில கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில குடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்து கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. இதுல பாருல நல்ல பாத்துக்கிறேன். உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ, குண்டு நீங்களே வச்சுக்கிட்டா தான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ
அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அதா இந்த கிழண்டர் உயிர் அவளை கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ, இவங்கிட்ட வாய கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டே, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ, மறுத்துவிச்சு. அடே, அதையாண்டா உதைக்கிற பாவம். என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கான். பெரிய அறிவு கொழுந்து, முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்க வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க, நம்ம நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ, எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் பாக்கி. எவன் கோமன் பாது, இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் கிளவிதான். அதை நீ பாக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான், டேக் இட். அவனுக்கு தெரிஞ்சது, நம்ம ரெண்டு பேரும் தோலையை உரிச்சு செருப்பு தேச்சு வித்துருவான். ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? என்னடா இது? ஐயோ, அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரையறியா? ஐயோ, எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்ப யார் வரைவா? ஏன் மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கல்ல. சீ போப்பா, வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பாக்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடறமல்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறமல்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். சொல்றேன் மேம் நான் சீரியஸ் வர தயாரா இல்லப்பா. என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு. அண்ணே, அவரே சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ, நேரம் சரியில்லடா அண்ணே. எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பார்த்து உங்களுக்கு ஏஜ் வைக்கிறேன். உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பாக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன்னே. ஏய் கிளிண்டா, என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ் என்ன முக்கிற? டீமில் கூட சந்தோஷமா இருக்க கூடாதான் உரம் முடித்தலையா? அண்ணே, எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு, நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்க. 100 ஆண்டு? சரி, 99 சொல்லுங்க. ஏண்டா, அவன் என்ன பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான்? சரி விழுங்க, 100 ஆண்டு வாழுங்க. அண்ணே வாங்க, நீங்க முன்னாடி வாங்க. ஏ, அவன் எது கூப்பிடுற? அவரும் வயசுல மூத்தவரா தான். ஏ, வேணாண்டா. இல்லண்ணே, பரவாயில்லண்ணே. ஏ, அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ணே. ஏ, வீண் பணிக்கு ஆளாகாத. எதிரிக்க எதிரிய போயிட்டான், ஆசீர்வாதம் கொடுத்து சைடுல போயிட்டான், நம்ம ரெண்டு பேரும் ஒயிட்ல போயிடலாமா? மாப்பிள, உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறிய, இந்த உரமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பிய,
இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அமைதி அமைதி கணக்கு பிள்ளை, மக்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை, இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டியாம் ஐயா. இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன். ரெண்டு பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க ஐயா. பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை ஐயா. கேஷியர். ரெண்டு பொண்டாட்டி என்ன, நாலு பொண்டாட்டியோட வாழ டேக்கி. எல்லாருக்கும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம், என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்க பிள்ளை, கணக்க பிள்ளை, டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாடுறா. இரு நானும் வர்றேன். டே டப்பா, என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற, உள்ள உனக்கு செத்துக்கிட்டு போயிடாத, போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தே நீ, யார் குழந்தே, யார் குழந்தே நீ, யார் குழந்தே? என்ன சத்தம்? ஆனா செத்து போச்சுலையா? என்னது யானை செத்து போச்சா? இத தொட்டுடனே யானையே செத்து போச்சு, தகுனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு, என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரையா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்ன தெரியும்? அவரோட ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கிறியா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயரும். ஆமா. என் குலதெய்வத்து மேல ஆணையா, இத நான் வளர்க்கறேன். நீ கிளண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலயும் இவனை நீ கைவிட்டுற கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூட தான் நீ இருக்கணும். புடைய கைய தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா. அதான் கண்ணீர் கம்பெனி மாலையை விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி, கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ குடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. டேய் அவன் என்ன கிளியோ பாட்றாவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கைய தட்டி கூப்பிடுற. கூப்பிடுறா. பாப்பா பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வந்தியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட், ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கி, இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கி என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றிருக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணா. வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ இருக்கலாம். சம்திங் நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க, அவர் என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன், ஒண்ணா சேர்த்து பாப்போமா? ஐயோ அத மாத்திட்டாலே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இருக்கே
ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு, இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கு, ஏன் அப்படியா கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்டு, அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார் நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீயா? ஓ நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவன்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். Yes, private detective. Yeah, glad to meet you. How are you? Fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்க சேவையில நான் ரொம்ப பாராட்டுறேன். Thank you sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன், மப்பில இருக்க. கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி. ஃப்ரம் டெல்லி? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல, இது டெல்லி பாம்பே கல்கத்தா மெட்ராஸ்ல எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. நீங்க அங்க எப்போ வேணா வந்து தாங்களா? ஹூ இஸ் திஸ் ஆரன்? இவன் திருவிழாவில பஞ்சு முட்டை விக்கிற பையன். நீங்க யாரை கேக்குறீங்க? டிரைவர். மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? 1 மினிட். ஐ அம் சாரி. எஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். விடாதீங்க. உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க, என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார்? வெரி ஃபன்னி தான் சார் அவன். சார் உங்களுக்கு நான் ஜோக்கா இருக்கலாம், இதை பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார், உங்களை மாதிரி ஏழு பேர் இருக்கலாம், ஆனா இவர மாதிரி ஏழு பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இல்லடா சார், என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதுன்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா வந்துட்டாங்க. ஹாய், லவ்லி ஃபிகர். சார் ஃபிகர் இல்ல சார், லவர். லவர் லவர் உங்க லவரா சார்? சார் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுங்க சார். சார் அவங்க வீட்டுல தான் கல்யாணம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். வீட்டுல எல்லாரும் அப்படித்தான் சார் செய்வாங்க சார். இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கிறோம். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார், நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார் ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார், இங்க இருந்து போங்க சார். சார் கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார், நல்லா அமைக்கு கூட்டிட்டு போங்க சார். கொண்டு போங்க சார், போங்க சார், போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவுக்கு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது, இங்க தான் அவன் இருக்கானா, பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார் இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி கல்கத்தா பம்பாயில பங்களா இருக்கா, இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட் விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து நடந்து போச்சு, டேக் இட் ஈஸி. டேய் கையடா, பின்னால வாடா, வாடா பின்னால. உனக்கு டெல்லி ஹைதராபாத் கல்கத்தாவில பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய் எங்க போனாலும் விட மாட்டேன், உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா? அதுதான் உனக்கு என்ன வாட்மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரே அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு, அந்த மூளை தாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா, உங்களால முடியலையே, அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக?
அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய் என்ன பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார், மொதோ மொதோ ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன், கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்ரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி வீட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த நெருக்கத்தில் தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க எங்க சொல்ல முடியுமா? ஓ சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான், டேய் மகனே இப்ப ஒத்த காலத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன், ஆனா உன் உடம்புல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஐ அம் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம். நீ ரவுடியா, எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிரார்த்தல் பண்றவோ, பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க மொல்ல மாறி முடிச்சவைக்கு இவங்க கிட்டெல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம்டா உங்களுக்கு? கேச்சே, நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளக்காரங்கிட்ட இருந்து வாங்கி இவனுகளே கொள்ளையடிக்கிறானுங்க, இவனுகளே திருடிக்கிறானுங்க, இவனுகளே பாம் வைக்கிறானுங்க, இவனுகளே பஸ் கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க, பத்தாக்குறைக்கு புதுசு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்களுக்கு ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன், இவனை லாக்அப்ல வைமேன். எஸ் சார். ஹலோ, ஐஜி ஹியர். குட் மார்னிங், ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம், உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலகாரன் தப்பி ஓடிட்டான், நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வாடன்கள், இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது, சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐவிட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துளக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன், மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா, வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி, பன்னி சைஸ்ல இருப்பான். சரி வர சொல்லுங்க, பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்ன பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு, கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படி எல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட் பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது, உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா? ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரன ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா உங்க பாட்டியா ஓட ஓட சார? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ் சார். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடுத்தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தானா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபுட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுகெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற,
எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே ஓகே சார். இங்க போறக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அம்சச்சல்லியா? அம்சச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னியே? இனிமே தான் அனுப்பணும். நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. இந்தியா மேன் என்ன சார், எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? ஏற்றுமதி செய்வோம். சார் நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. அது சார் மேட்டர் வந்து என்னன்னா. சார் நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத்தா வரணும். கமான் ஃபாலோ. ஒரு நல்ல கேஸா பிடிச்சி பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு கழுத்தை விட்டு அண்ணே காலு. அது அப்புறம் விட்டா ஐயா மேல இருந்து கீழே வரணும். அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. ஐயோ ரெண்டு இலைக்கு ஆயி போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம். சார் சார் ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன். இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்த வேற சார். கைய வெட்டு கால வெட்டு மர்டர். எஸ் சார். கமான் ஃபாலோ மீ. இங்க யாரு மேன் கைய வெட்டு கால வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேக்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க. தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே அம்மா. ஐயோ வயிற்று வலி வயிற்று வலி. அவனை புரியல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா சார்? துடின்னு சொல்ல சார். கைய விட்டு கால விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க? திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கற. இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150 தலைக்கு. 150 பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வாடா. சரி சார் விடுங்க சார். உங்களுக்கு லம்பா கிடைக்கு. என்ன லம்பா கிடைக்கு? அடியா? இல்ல சார், இதோட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவங்க புரியல.